வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. நேற்று துவாரகா அவர்கள் அந்த காணொலியில் தோன்றி கருத்துக்களை பதிவிட்ட சில மணித்துளிகளில் பரபரப்பான ஒரு சூழலைத்தான் சமூக வலைதளங்கள் எட்டின என்பதும், தமிழ் சொந்தங்கள் மத்தியில் மகிழ்ச்சியும் வியப்பும் ஆனந்தமும் கேள்விக்குறிகளுமே எழும்பிக் கொண்டு இருந்தன. துவாரகா அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துகள் மிக தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான கருத்துகள் என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. துவாரகா அவர்கள் தோன்றிவிட்டார் என்கின்ற செய்தி அறிந்த மறுநிமிடமே துவாரகா இல்லை என்று பறைசாற்றி கொண்டிருந்தவர்கள் அதற்கான எதிர்களங்களை தேட ஆரம்பித்தார்கள். அப்படி எதிர்களங்களை தேட ஆரம்பித்தவர்கள் அதற்கும் அவர்கள் சில காரணங்களை எடுத்து வைத்தார்கள். விடுதலை புலி இயக்கத்தை பொறுத்த மட்டில் ஒருவரை தலைவராக பிரகடனப்படுத்த வேண்டுமென்றால் மத்திய குழு கூடிதான் தலைவராக பிரகடனப்படுத்த முடியும். அப்படித்தான் இதுவரை விடுதலை புலி இயக்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. மேதகு பிரபாகரன் அவர்கள் இல்லை என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது கே பி பத்மநாபன் அவர்களை இந்த மத்திய குழுதான் தேர்வு செய்து அவரை தலைவராக அறிவித்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். துவாரகா அவர்கள் தோன்றியிருக்கக்கூடிய துவாரகா அவர்கள் எங்களுடைய மத்திய குழுவின் அடிப்படையில் மத்திய குழு தேர்ந்தெடுத்து அவர் தோன்றினாரா? அந்த குழுவின் அடிப்படையில்தான் அவர் மாவீரர் உரையை நிகழ்த்தினாரா என்று ஒரு சில கேள்விகளை வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது துவாரகா அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் வழியாக அவர் ஏன் வெளியே தோன்றுவதற்கான களத்தை உருவாக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் பெரும்பாலான தமிழ் சமூகங்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறக்கவில்லை என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய சூழலில் கே பி பத்மநாபன் அவர்களை தலைவராக வைத்து விடுதலை புலி இயக்கம் செயல்படுகிறது என்றால் அதனை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இன்னொரு குழுவினர் உடனடியாக அவசர அவசரமாக அவர்கள் காணொலிகளை வெளியிட்டார்கள். நாங்கள் சொன்னோமே, இதுதான் நடந்து இருக்கிறது, அதிநவீன தொழில்நுட்பத்தின் மையப்படுத்தி துவாரகா அவர்களை உருவாக்கி பேச வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை மையப்படுத்தி பலர் கருத்துக்களை பதிவிட்டார்கள். இன்னும் ஒரு சிலர் வலையொலிகளில் மிக கீழ்த்தரமாக, அதாவது துவாரகா இருக்கிறார் என்று சொன்னவர்களை மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளில் விமர்சிக்க தொடங்கினார்கள். ஆனால் இங்கு துவாரகா இருக்கிறார் என்று பேசியவர்கள் அனைவருமே எதிரில் பேசியவர்களை கூட எங்களுடைய சகோதரர்கள்தான். ஏதோ அவர்கள் கருத்துகள் மாறுபட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், எங்களோடு இணைவார்கள் என்கின்ற நம்பிக்கையில்தான் இதுவரை அவர்கள் பேசிக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் துவாரகா அவர்கள் தோன்றிவிட்டார் என்கின்ற செய்தி தெரிந்த மறு நிமிடமே அந்த துவாரகா இல்லை என்று பேசிய சில வலையொலிகள் மிக கடுமையான வார்த்தைகளை பிரகடனப்படுத்த தொடங்கின. அந்த வலையொலிகளுக்கு கருத்துக்களை பதிவிட்டவர்கள் இந்த சூழலில் இதுபோன்ற வார்த்தைகள் தேவையா என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டதையும் நாம் பார்க்க முடிந்தது. அவர்கள் குறிப்பிட்டது அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துவாரகா அவர்களை உருவாக்கி அவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதை ஒரு சிலரும் பதிவிட்டிருக்கிறார்கள். எனவே அதற்கான விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. துவாரகா அவர்கள் அந்த காணொலியில் பேசி அந்த காணொலி வெளியாகிய சுமார் 4 மணி நேரத்திற்குள் சமூக வலைதளங்களில் அனைத்து இடங்களிலும் இருந்து அந்த காணொலி அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த காணொலியை வைத்து விமர்சனம் என்கின்ற கோட்பாட்டில் பயணித்தவர்களுடைய காணொலிகள் மட்டும்தான் இன்று சமூக வலைதளங்களில் இருக்கின்றது. நேரடியாக துவாரகா அவர்கள் பேசுவது போன்ற காட்சிகளை வெளியிட்ட அனைத்து அந்த காட்சிகளும் சமூக வலைதளங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் சமூக வலைதளம் ஒட்டுமொத்தமாக துவாரகா அவர்கள் பேசிய அந்த செய்திகளை அப்புறப்படுத்தி இருக்கிறது என்றாலே துவாரகா அவர்கள் உண்மையிலே துவாரகா அவர்கள்தான் வந்து அந்த உரையை ஆற்றியிருக்கிறார் என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துவாரகாவை உருவாக்கி 10 நிமிடத்திற்கு மேல் பேச வைக்க முடியுமா என்றால் அது கேள்விக்குறி. இதனை மையப்படுத்தி அந்த காணொலியை நண்பர் ஒருவரிடம் நான், அவர் இந்த புகைப்படம் அல்லது வீடியோ எடிட்டிங் போன்றவற்றில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய
நண்பரிடம் இந்த காணொலியை கொடுத்து சில விளக்கங்களை கேட்டேன். அப்படி விளக்கங்களை கேட்டபொழுது அந்த நண்பர் குறிப்பிட்ட ஒரு விடயம், பின்னாலே கிரீன் மேட் என்கின்ற அந்த கிரீன் மேட் போட்டு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதில் எந்தவிதமான ஏஐ தொழில்நுட்பங்களும் உபயோகப்படுத்தப்படவில்லை. இதை யார் வேண்டுமென்றாலும் பரிசோதித்துக் கொள்ளலாம். துவாரகா அவர்கள்தான் நேரடியாக நின்று பேசுகின்றார்கள் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டார். இங்கு இன்னும் சிலர் ஒருபடி மேலே போய் இது பொய்யான தகவல், இது பொய்யான துவாரகா என்கின்ற கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். ஐயா பல நெடுமாறன் அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது அவர் அழகாகவே குறிப்பிட்டார், எங்களுடைய இளம் வேங்கை இப்பொழுது கர்ச்சித்திருக்கிறது, அதன் பின்பு மேதகு பிரபாகரன் அவர்கள் வருவார் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். அவர் இது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மகள் இல்லை என்று பதிவிடவில்லை. ஐயா பல கருப்பையா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஐந்தாம் கட்ட போர் ஆரம்பித்து விட்டது, அது அரசியல் ரீதியான போராக இருக்கிறது, பேசியது துவாரகாவல்ல, துவாரகா வழியாக பிரபாகரன் அவர்கள் பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏறக்குறைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள், அதுபோல வெளியே நாடுகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் துவாரகா அவர்களை வரவேற்று இது நிஜ துவாரகாதான் என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கின்றார். துவாரகா இல்லை, வரவே மாட்டார் என்று சொன்னவர்கள் இன்னும் அந்த கொடியை பிடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருப்பது அதிநவீன தொழில்நுட்பத்தில் துவாரகா அவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று துவாரகா அவர்கள் இப்பொழுது அறிக்கையை கொடுத்திருக்கின்றார். இதன் பின்பு அவருடைய செயல்பாடுகள் ஆரம்பிக்க இருக்கின்றது. அப்பொழுது துவாரகா அவர்கள் நேரடியாகவே களத்தில் வந்து செயல்படுவதற்கான களங்கள் இருக்கின்றன. அப்படி களத்தில் வருகின்ற பொழுது இவர்கள் அனைவருடைய முகங்களுமே மீண்டும் சுருங்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஈழம் ஈழம் சார்ந்த விடயத்தை 14 ஆண்டுகள் கழித்து ஒரு அதிரடி அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது துவாரகா அவர்களுடைய வருகை. அதனால்தான் பல இணையதளங்களில் துவாரகா அவர்களை மையப்படுத்திய செய்திகள் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியது இருக்கின்றது. இன்னும் எதற்காக துவாரகா அவர்கள் மீது விமர்சனங்களை ஒரு சிலர் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் தேடுகின்ற பொழுது அதில் ஈகோ என்கின்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுகின்ற ஈகோ என்கின்ற வார்த்தையும் நிதி விடயங்களில் அவர்கள் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய நிதிகள் வெளியே தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்துவிடும் என்றும் விடுதலை புலி இயக்கத்தின் ஒட்டுமொத்த கட்டமைப்பு இப்பொழுது வேறு யாரிடமோ இருக்கக்கூடிய சூழல்கள் மாறி துவாரகா அவர்களை மையப்படுத்திய ஒரு களம் உருவாகிவிடும் என்கின்ற அச்சமும் அவர்களிடம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கு ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டியவனாக இருக்கின்றேன். காரணம், துவாரகா அவர்கள் பேசிய பொழுது தன்னை ஒரு தலைமையாக பேசவில்லை, ஒரு ஈழத்து பெண்ணாக அவர் பேசினார். ஈழத்து மண்ணில் பிறந்து ஈழ மக்களுக்காக பாடுபட்ட ஒரு தலைவனின் புதல்வியாக பேசினார். அந்த கருத்துகளில் அவர் எங்குமே தன்னை தலைமை தலைவி என்கின்ற அடிப்படையில் பேசவில்லை. ஈழ மக்களுக்கான அரசியல் ரீதியான நகர்வுகளை நோக்கி நான் முன்னேறுவதற்கான களத்தை எடுக்க தொடங்குகிறேன் என்றுதான் குறிப்பிட்டார். காத்திருங்கள், துவாரகா அவர்கள் பேசிய அந்த கருத்துகளில் என்ன விடயங்களை குறித்தெல்லாம் பேசினார் என்பதை குறித்து ஆய்வு செய்வோம் அடுத்த காணொளி. நன்றியுடன் இன்பா.